சுஜூதி இல்லாத தொழுகை இருக்கும் என்றாலும் சலவாத்து இல்லாத தொழுகை இருக்காது. இந்த உலகத்திலே யாரும் அன்னஹு யுசல்லி அலைய சலாத்தன் லம் யுசல்லிஹா அலைய ஆதுன் கபுலா, உலகிலே யாரும் கூறாத ஒரு சலவாத்தை அவர் என் மீது உரைத்து விட்டார். என்ன தெரியுமா, தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சலவாத்து சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை அனைவர்களும் அவர்களுடைய சுய தேவைகளுக்காக நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்காக வேண்டியும் பூமால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா, ஹாசே ஆசம் தஸ்தகீர், ஹாசே ஆசம் தஸ்தகீர், ஹாசே ஆசம் தஸ்தகீர், ஹாசே ஆசம் தஸ்தகீர். புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம், நீ தனித்தவன், இணைதுரை அற்றவன், சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் சாந்த வந்தனமும் ரசூலே அக்கரம் நூரே முஜஸ்ஸம் சர்வரே துஆலம் தாஜிதாரே ஹரம் கண்மணி ரசூலே அக்கரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்கள் சொன்ன மொழி நடந்த வழிகளை பின்பற்றி உயர்நிலை பெற்ற சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், மஷாயிக்மார்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என வேண்டியவனாய், புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றும் பொருற்று இறை இல்லமாம் அல்லாஹுவின் மாளிகையிலே எத்திகாவுடைய நியத்துடன் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கும் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரண்பமிக்க சிறைகிதர்களே, அல்லாஹுவும் அவனது ரசூலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள், இவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்றெல்லாம் நம்மளை அச்சம் போட்டு எச்சரித்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடப்பதற்கும் முதலிலே எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகிறேன். தக்வாவை கொண்டு எச்சரிக்கிறேன். பெரண்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரக்கத்தின் நிறைந்த மாதங்கள், பாக்கியம் நிறைந்த மாதங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதங்களிலே அதிகமாக துஆ பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் நுபல்லிகனா ரமலான், இறைவா ரஜபிலும் ஷஅபானிலும் நமக்கு பரக்கத்தை செய்வாயாக, ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக என்று அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதங்களிலே துஆ பிரார்த்தனை செய்வார்கள். இந்த மூன்று மாதங்களும் பாக்கியம் நிறைந்த மாதங்கள். ஒவ்வொரு இந்த மூன்று மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களிலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விசேடமான தினங்களை, விசேடமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். சென்ற ரஜப மாதத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே புனிதமிக்க இஸ்ரா மிஃராஜுடைய நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போல நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிலே நிஸ்பு ஷஅபான் பராத்துடைய இரவு ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போன்று நாம் அடைய இருக்கின்ற ரமலானுடைய மாதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் எண்ணற்ற நிகழ்வுகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இப்படி பாக்கியம் நிறைந்த, பரக்கத்து நிறைந்த மாதங்களிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். எப்படியான பாக்கியங்கள் என்று பார்க்கின்ற பொழுதோ பல விசேஷமான நிகழ்வுகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய மாதங்கள். அதிலும் விசேஷமாக நாம் இருக்கின்ற இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதல்லவா, இந்த மாதத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் தான் புனிதமிக்க கஅபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய கஅபா கிபலாவாக மாற்றப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் கிபலா பலஸ்தீனாக இருந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்தது. புமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கிதான் தொழுகையை நடத்துவார்கள். என்றாலும் கூட புமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அந்த அக்ஸாவை நோக்கி, அல்லாஹ் நியமித்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி
அந்த தொழுகையை நடத்துவதற்கு தொழுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு மனப்பூர்வமான விருப்பம் இருக்கவில்லை என்றாலும் அவர்கள் தொழுதாலும் கூட அவர்களுக்கு விருப்பமான கஅபா அவர்களுக்கு விருப்பமான கிபலா கஅபத்துல்லாஹாக தான் இருந்து கொண்டிருந்தது எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் ஹபீபுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த கிபலாவை கஅபாவாக மாற்றிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுகையை லுஹர் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது எப்படி கத் நரா தக்கல்லுப வஜிஹுக பிஸ்ஸமா நாயகமே யா ரசூலுல்லாஹ் நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நீங்கள் தொழுதுவிட்டு வானத்தை நோக்கி கஅபா கிபலாவாக ஆக்க கூடாதா என்று நீங்கள் இயங்கிக் கொண்டு இருப்பதை நாங்கள் காண்கிறோம் பல நுவள்ளி என்ற கிபில தந்தரதாக நீங்கள் விரும்பிய பிரகாரம் உமது விருப்பத்துக்கு பிரகாரம் நாங்கள் உமக்கு நீங்கள் பொருந்தியவாறு நாம் கிபிலாவை கஅபாவாக உங்களுக்கு மாற்றி தருவோம் பவல்லி வஜிஹக சத்தரல் மஸ்ஜிதுல் ஹராம் நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் அந்த கஅபத்துல்லாவை நோக்கி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உங்களுடைய முகத்தை நீங்கள் திசை திருப்பி நீங்கள் தொழுகையை நடத்துங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் நியமித்த அந்த கஅபா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கிபலாவாக அல்லாஹ்வுடைய நியமனம் அதனை ஹபீபுடைய விருப்பத்துக்காக வேண்டி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி கஅபாவை நோக்கி கிபலாவை அல்லாஹ் மாற்றி அமைத்த மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம் மாத்திரம் அல்ல அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் ஸலவாத்துக்களை அதிகமாக சொல்லுவது முஃமின்களுடைய கடமை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாவாத்து கூறும்படி அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கிய மாதமும் இந்த ஷஅபானுடைய மாதம் இன்னல்லாஹ வமலாயிகதுஹு யுஸல்லூனா அலன் நபி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஹுமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாவாத்து சொல்லுகிறார்கள் எனவே ஐயுவல்லதீன ஆமனு மெய் விசுவாசிகளே நீங்களும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்த அந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கிய மாதம் புனிதமிக்க இந்த ஷஅபானுடைய மாதம் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நாங்கள் எல் நேரத்திலும் இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல இந்த உலகம் முடிகின்ற வேளையில் எல்லா அமட்களும் முடிந்துவிடும் அல்லாஹ் சொல்லுகின்றான் குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக அதுல் ஜலாலி வல் கராம் இந்த உலகத்தில் இந்த வயகத்தில் இருக்கின்ற அனைத்துமே அழிந்துவிடும் அல்லாஹ் மாத்திரம் தான் இருப்பால் எல்லா அமட்களும் அழிந்துவிடும் மலக்குகள் இல்லாமல் போவார்கள் அனைவர்களும் அப்படியே அழிந்துகின்ற வேளையிலும் கூட நிலையாக இருக்கின்ற ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால் அது சலவாத்தாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் அந்த சலவாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த தொழுகையை எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லுவது கடமை நாங்கள் இரண்டு ரக்காத்து தொழுகிறோம் அந்த இரண்டு ரக்காத்திலே முதல் ரக்காத்திலே நாங்கள் அல் குர்ஆனுடைய முதல் 15 ஜுஸுக்களையும் ஓதுகிறோம் இரண்டாவது ரக்காத்தில் பிந்திய 15 ஜுஸுக்களை ஓதினாலும் எவ்வளவு நன்மை முழு குர்ஆன் மோதப்பட்டிருக்கிறது அல்லவா என்றாலும் அந்த தொழுகையிலே அத்தஹியாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகையே பாத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் சுஜூத்
தொழுகையிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான ஒரு தானம் இருக்கும் என்றால் சுஜூத். ஆனால் அந்த சுஜூத் இல்லாத தொழுகை இருக்கும். சுஜூத் இல்லாத தொழுகை இருக்கும் என்றாலும் சலவாத் இல்லாத தொழுகை இருக்காது. ஜனாசா தொழுகையை நாங்கள் தொழுகிறோம், அதிலே நான்கு தக்பீர்கள் தான் நாங்கள் கட்டுவோம், அதிலே சுஜூது கிடையாது என்றாலும் அந்த ஜனாசா தொழுகையில் கூட இரண்டாவது ரக்காத்தில் இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் சலவாத்து கூற வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த தொழுகையே பாத்திலாக ஆகிவிடுகிறது. எனவே அந்த அளவுக்கு அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத்து சொல்லுவது மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டு இருக்கிறது. பெரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சையிதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்னி உக்திரு ஸலாத அலைக ஃபகம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி. யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் அதிக அதிகம் ஸலவாத்து சொல்லுகிறேன், என்னுடைய இந்த நேரங்களை எவ்வாறு நான் ஒதுக்கிக் கொள்ளுவது, நாளை ஒரு நாள் பொழுதிலே என் நேரத்தில் உம்மீது செலவாத்து சொல்லுவது என்று கேட்க பொழுதுபட்டபொழுது சொல்லுகிறார்கள், மாஷித்த நீங்கள் நாடியவாறு நீங்கள் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். யார சூழலா அருபு, என்னுடைய வேலை நாட்பொழுதை நான்காக பிரித்து அதிலே என்னுடைய நான்கில் ஒரு பகுதியை இந்த செலவாத்துக்கு நான் ஆக்கி கொள்ளட்டுமா? சொல்லுகிறார்கள், நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தினீர்கள் என்றால் அது உமக்கு மிக சிறந்ததாக இருக்கும். நாயகமே யார சூழல்லா, அப்படி என்று சொன்னால் என்னுடைய நான் நிசு நாட்களில் அறவாசியை உமது தொழுகை உம்மது செலவாத்துக்காக ஆக்கிக் கொள்ளவட்டுமா? நாயகமே யார சூழல்லா, என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய ஒவ்வொரு தினத்திலே என்னுடைய நாளிலே மூன்றில் ஒரு பகுதியை ஆக்கிக் கொள்ளட்டுமா? அதுவும் நல்லம். இதனை விட நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உமக்கு மிக சிறப்பாக இருக்கும். இப்படியாக கூறி கூறி யாரு தெரியுமா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை குர்ஆன் ஓதுவதை அல்லாஹு விரும்பிய சஹாபி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுவன். சஹாபாக்களிடத்திலே ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் அதனை தீர்ப்பு அளிப்பதற்காக வேண்டி தீர்வு எடுப்பதற்காக வேண்டி ஓடோடி செல்வது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே. அப்பேற்பட்ட அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய நாளிலே எல்லா நேரங்களையுமே உம்மீது செலவாத்துக்காக வேண்டி நான் ஆக்கி கொள்ளட்டுமா என்று அவர்கள் சொன்ன பொழுது சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் யுக்ஃபிருக ஹம்முக வயக்ஃபிருக தன்புக, உமக்கு வாழ்நாளில் கவலையே ஏற்படாது, வாழ்நாளில் உமக்கு எந்த விதமான கவலையுமே வராது, அதே போல் நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சலவாத்துடைய முக்கியத்துவம், இந்த சலவாத்து சொல்லுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற வெகுமானங்கள் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எப்படி மாத்திரமல்ல சகோதரர்களே, புமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜ்லிஸ் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். இமாம் ஷாஹ்ரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, ஜா ரஜுலுன் மர்ரத்தன் ஃபதஹல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஜாலிஸுன் ஃபில் மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த அவையிலே பக்கத்திலே சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இடப்பக்கத்திலே உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குவார்கள். என் நேரத்திலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அவர்களுக்கு பக்கத்திலே யாரும் இருப்பதை விரும்ப மாட்டார்கள். ஹிராக் குகையிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடன் இருந்தது சித்தீக் நாயகம் அவர்கள் தான்.
நேரத்திலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தான் இருப்பார்கள். அந்த கிராமப்புற அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஓடோடி வந்து அப்படியே பக்கத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தாண்டி இருவருக்கும் இடையிலே அமர்ந்து விடுகிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆழ்ந்த கவலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட விட்டு கொடுக்காத அந்த இடத்தை இந்த அரபி, இந்த கிராமப்புற அரபி எடுத்து விட்டாரே, என்ன காரணமாக இருக்குமோ என்ற பொழுது அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கிராமப்புற அரபி இருக்கிறாரே, இந்த உலகத்திலே யாரும் கூறாத அக்பரனை ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், இந்த உலகத்திலே யாரும் அன்னஹு யுசல்லி அலைய சலாத்தல்லம் யுசல்லிஹா அலைய ஆதுன் கபுலா, உலகிலே யாரும் கூறாத ஒரு சலவாத்தை அவர் என் மீது உரைத்து விட்டார். என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஃபில் அவ்வலீன வல் ஆகிரீன். இறைவா, ஹூமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் ஆரம்பமாக வந்தவர்கள் அனைவர்கள் அவர்களேயும் பிந்தி வரக்கூடிய அனைவர்கள் வபில் மல இலா இலாயின் கியாமம் வரைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ அனைவர்களுடைய எண்ணிக்கை அளவு யாரெல்லாம் நீ சலவாத்து சொல்லு என்று இந்த சஹாபி சொல்லிவிட்டார். இந்த சலவாத்து வானம் பூமி அனைத்தையும் நிரப்பிவிட்டது. எனவேதான் இவருக்கு இந்த இடம் தக்க வைக்கப்பட்டது என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த ஸலவாத்தை கூறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பிரயோஜனங்கள் பிரதிபலிப்பு இவராக இருக்கிறது. அந்த ஸலவாத்தை நாங்கள் கூறாமல் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் அந்த ஸலவாத்தை உரைக்காமல் அதனை உதாசீனம் செய்து வேறென்னவோ எல்லாம் நாங்கள் செய்வோமா? அதற்கும் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதுவா இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கூட்டம் கூடுகிறதா, அந்த கூட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஸலவாத்து சொல்லப்படவில்லையா? அல்லாஹுடைய திக்ர் உரைக்கப்படவில்லையா? அதிலே அந்த ஸலவாத்துக்கு அந்த இடத்திலே இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் கூடி அந்த கூட்டத்திலே மஜ்லிஸ் கௌமுன் மஜ்லிஸன் லம் யஸ்குருல்லாஹ ஃபீஹி வலம் யஸல்லு அலா யஸல்லு அலா நபியிஹிம் இல்லா கான அலைஹிம் துரா. அல்லாஹ் ஒரு மஜ்லிஸை ஒன்று சேர்ந்து அதில் அல்லாஹ்வுடைய திக்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதிலே அந்த இடத்திலே கெட்ட ஒரு பார்வை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். திருமிதியிலே வருகின்ற செய்தி, இன்ஷா அஸ்தபஹும் வ இன்ஷா கஃபர லஹும், அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், தாண்டினால் அவர்களுக்கு வேதனை செய்வான். இதற்கும் மேலாக இன்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்று எத்தனையோ இடங்களிலே எல்லா பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்று எந்த இடங்களை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தை அவரவர்களுடைய வருமானங்களுக்காகவும் அவரவர்களுடைய சுய விருப்பங்கள் சொந்த தேவைகளுக்காக வேண்டி ஸலவாத்தை நிப்பாட்டிய எத்தனையோ பள்ளி வாசல் இருந்து கொண்டே இருக்கிறது. பாங்குக்கு முன்னால் சொல்லுவார்கள், பின்னால் சொல்லுவார்கள், இக்காமத்துடைய நேரத்திலே சொல்லுவார்கள், தொழுகை முடிந்ததற்கு பின்னால் செலவாத்து சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை அனைவர்களும் அவர்களுடைய சுய தேவைகளுக்காக நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்காக வேண்டியும் பூமால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். எப்படி தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்தமா கௌமுன் சும்ம தஃபர்ரகு மின் கைரி திக்ரில்லாஹி வ ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டம் பிரிகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய திருநாமம்
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது எந்த இடத்தில் எல்லாம் ஸலவாத் சொல்லி முடிக்கவில்லையோ அந்த இடத்துக்கு இல்லா காமு அன் அந்த நஜீபா பிணத்தை விட நாற்றம் அடிக்கும் வாசம் அங்கே ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த பதுவாவை விட்டும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியான சலவாத்தை பற்றி சொல்ல போனால் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. எம்மை எம்மளுடைய இபாதத்துக்களை வலுவூட்டுவது சலவாத்து. என் நேரத்திலும் அந்த சலவாத்தை நாங்கள் ஓத ஓத எங்களுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி மேலான சன்மானங்களை பெறுகின்ற நல் கூட்டத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அன்பு பெற்றோர்கள், மனைவி மக்கள், எங்கள் பிள்ளைகள், உலகிலே வாழ்கிற அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்திலே நமக்கு பரக்கத்தை செய்வாயாக. வருகின்ற ரமலானுடைய மாதத்திலே அதிக அதனை அடைந்து அதிக இபாதத்தை செய்து முழுக்க நோன்பு வைக்கின்ற நசீபை தந்து விடுவாயாக. யா ரப்பி, யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கின்ற வேளையிலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை முடிந்தவர்களாக எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா إله إلا الله، لا إله إلا الله، لا